சிஎஸ்கே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தோனியை பற்றி இல்லை ஏன்னா தோனியை பற்றி தெரியாத நபர்களே கிடையாது பட் சிஎஸ்கே பற்றி சொல்லியே ஆகணும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா தோனி அவர்கள் ரன்னே அடிக்கக்கூடாது அப்படின்னு சமூக வலைதளத்தில் ஒரு விஷயங்கள் பரவலாகிட்டே இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னே ஜெயித்த சிஎஸ்கே ஜெயித்த அந்த ரெண்டு கேம்ஸ்லையுமே தோனி இறங்கலை ஒரு ரன் கூட அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இன்றைக்கி மேட்சில் அவர் ஒரு ரன் கூட அடிக்கலைன்னா சிஎஸ்கே ஜெயிச்சிடும் அப்படின்ற நியூஸ் ஆகிட்டே இருக்குது எஸ்கே அணி இதுவரை விளையாடிய ஏழு போட்டிகளில் அஞ்சு போட்டிகளில் தோற்று புள்ளியப்பட்டியில் ஏழாவது இடத்துல இருக்குது இதனால் இனிமே வரும் ஒவ்வொரு போட்டியும் சிஎஸ்கேவுக்கு முக்கியமான போட்டியாக இருக்குது இந்த நிலையில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அக்டோபர் தேதி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோடு மோத இருக்கிறாங்க இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி கட்டாயம் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு கட்டாயத்தில் இருக்காங்க அப்படியே அவங்க வெற்றி பெறணும்னாலும் தோனி காலத்தில் பேட்டிங்காக இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா ரன்கள் எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா இதுவரை சிஎஸ்கே ஜெயித்த ரெண்டு போட்டியிலையுமே தோனி ஒரு ரன் கூட அடிக்கலை அப்படின்றது தோனிக்கு ஒரு டாஸ்காக வச்சிருக்காங்க இன்னொரு விஷயமும் சிஎஸ்கே வைரல் வைரலாக இருக்குது எந்த விஷயம்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் தொடர்ந்து ஏழு போட்டிகளில் தோற்ற சிஎஸ்கே அணி அதுக்கப்புறம் விளையாடிய போட்டிகளில் ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸுக்கு தகுதி பெற்றது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே கோப்பையும் ஜெயிச்சு கொடுத்தாரு தோனி தல தோனி யாருக்காக சிஎஸ்கேக்காக சிஎஸ்கே இறங்குனா எதிரணிக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வரும் பாருங்க அந்த பயத்தை சொல்லி விளக்க முடியாது சிஎஸ்கே அப்படின்றது மூணு எழுத்து அந்த மூணு எழுத்துக்கும் ஒரு கெத்து அந்த கெத்து யாரால பார்த்தீங்கன்னா அதே மூணு எழுத்து எம்எஸ்டி எங்கள் தலை தோனி மிஸ்ஸில் போடுங்க தோனிக்கு காலத்தில் தோனி இருந்தால் தனி கெத்து இதை நான் சொல்லி என்னுடைய சிஎஸ்கே ரசிகர்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை இப்போ வேணும்னா மும்பை இந்தியன்ஸ் ஆசிபி எல்லோரும் அவங்க வெற்றியை கொண்டாடலாம் ஆனால் சிஎஸ்கேவோட வெற்றி யாரை பொறுத்து இருக்குன்னா எங்கள் தலை தோனி அந்த ஒரு சிரிப்பு அதுவே போகும் அவரை பற்றின சிறப்புகளை சொல்லும் இன்னைக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட ஒரு மேட்ச் இருக்குது அதில் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ என்றைக்கும் சிஎஸ்கே சிஎஸ்கே தான் எம்எஸ் தோனி எங்கள் தலைவன் எம்எஸ் தோனி தோனி தான் தன்னுடைய தோல்வியை ஒரு கூட்டமே கொண்டாடுது ஆனால் என்னுடைய வெற்றியை ஒரு இனமே கொண்டாடும் இது தோனி சொல்கிறது மறக்க வேணாம் மீண்டும் வெற்றி முகம் காணும்போது அந்த அடி சம்பட்டி அடியாக இருக்கும் சிஎஸ்கே திரும்பி வருவதை ஐபிஎல் சரித்திரம் பேசும் ஜெய்கிறமோ தோக்கரமோ என் தலைவன் தோனிக்கு நான் ரசிகனாக இருப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம்